உருவாக்கும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமானது. UCWS சொசைட்டியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலின் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்மை செய்வதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளிலே நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எபேசியர் 2:10 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோமாக. இப்பொழுதும் கூட இந்த UCWSS-னுடைய நோக்கம் நன்மை செய்வதுதான். அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நன்மை செய்வதுதான் மிக நோக்கம். எனக்கு அன்பான சகோதரா சகோதரிகளே, கடந்த நாட்களில் தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திண்டிவனத்தில் தங்கியிருந்த ஐடாஸ் கெடருடைய ஃபேமிலி, அவங்க அப்பா ஒரு மருத்துவர், அவர் இல்லாத சமயம் 2 பேருக்கு பிரசவம் பார்க்குவதற்காக அழைக்கிறாங்க. இரவில் போய் ஐடாஸ் கெடர் வந்து ஒரு பட்டதாரி, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறாங்க. அப்பாவுக்கு தான் தெரியும், என்னால் பார்க்க முடியாது என்று அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள். காலையில் பார்க்கும்பொழுது அந்த 2 கர்ப்பஸ்திரிகளும் மரித்து அதை பாடையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து ஐடாஸ் கெடர் அமெரிக்கா தேசத்துக்கு சென்று அவர்கள் மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்து படித்து வந்து தமிழகத்தில் வெள்ளூரில் CMC ஹாஸ்பிட்டல் உருவாக்கி இன்றைக்கு 1000கணக்கான பேர் அதில் வேலை செய்கிறார்கள். 100,000கணக்கான தமிழக மக்கள் பயனடைந்தார்கள். மருத்துவம் பார்க்கப்பட்டது. ஒரு ஐடாஸ் கெடருடைய மைண்டில் கர்த்தர் உதித்து அவர்கள் மூலமாக அந்த நன்மை செய்ததனால் இன்றைக்கு எவ்வளோ பெரிய மருத்துவ உதவி இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது, இதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியே நான் மதர் தெரேசா அவர்களை கொண்டு வர விரும்புகிறேன். அவர்கள் ஐரோப்பா கண்டத்தில் பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவர்கள் இந்தியாவில் இருக்கும் குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்வதில் மிகப்பெரிய ஒரு நோபல் பரிசு பெற்று அவர்கள் செய்தது போல வேறு எவரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தியாகத்தை கல்கட்டா தேசத்தில் மாநிலத்தில் இருந்து அவர்கள் செய்வதை நாம் அறிவோம். இப்படி நன்மை செய்வதற்காகவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவராகிய நமக்குள் ஒரு 50% மக்கள் இன்னும் ஏழ்மையிலும் வறுமையிலும் வியாதியிலும் இன்னும் பல கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். ஒரு 50% மக்கள் மிஷினரிகளுடைய படிப்பினால், உதவினால், தேவனுடைய கிருபையினால், வேத அறிவினால் முன்னேறி நாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் அந்த 50% கிறிஸ்தவர்களை ஒவ்வொரு சபையிலையும் ஸ்தாபனங்களிலும் 100,000கணக்கான கிறிஸ்தவர்களில் 50% கிறிஸ்தவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க உதவிகளை ஸ்தாபனமோ அல்லது நாமோ ஒவ்வொரு விசுவாசிகளோ முடியாதவர்களுக்கு முற்றிலும் கொடுத்து உதவி செய்ய நம்மால் முடியவில்லை. ஆகவே இதற்கு ஒரு அமைப்பை உண்டாக்க வேண்டும். டோட்டல் கிறிஸ்துவ சமுதாயமும் அப்படியே மேல்நிலைக்கு வர வேண்டும் என்றால் எப்படி செய்யலாம் என்ற நோக்கத்தோடு, திவ்ய நோக்கத்தோடு தான் இது அமைக்கப்படுகிறது. சிறுதொளி பெருவெள்ளம். ஒருவேளை நாம் 50% கிறிஸ்தவர்கள் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன், ஒரு அன்பளிப்பு, ஒரு காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது அந்த பணங்களை வைத்து, தர்ம பணங்களை வைத்து 50% முன்னேற்றம் அடையாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். கிராமப்புறங்களில் பார்த்தால் அவ்வளோ வறுமை, கஷ்டம், வேலை இல்லாத திண்டாட்டம், வறுமை என்று சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாருக்கும் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு என்று பல திட்டங்களை நம்முடைய இந்த சொசைட்டியின் சார்பாக, அமையப்போகிற வாரியத்தின் சார்பாக நாம் ஏற்படுத்தி வைத்து தொழில் வளங்களை கொண்டு வரலாம், நன்மையை உண்டாக்கலாம், செழிப்பை உண்டாக்கலாம். என் அருமையான கிறிஸ்தவர்களே,
இந்த மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே செவ்விந்தியர்கள் ஆங்காங்கே ஹைவேல தங்கியிருக்கிறார்கள் டென்ட் அடித்து. இவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு எப்படி இடமளித்தார்கள் என்று என் நண்பர் கேள்வி கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு 24 நாள் எங்கே தங்குறதுக்கும் அமெரிக்கா இடமளிக்கும். காரணம், அவர்கள் இந்த நாட்டின் விசேஷமானவர்கள், அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யார் இவர்கள்? அவ்வளோ விசேஷமானவர்கள் யார்? இவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கிற இந்திய இந்த உலகத்துக்கே அறிவு சொல்லுகிற அமெரிக்காவில் இப்படி ஒரு நாடோடி கூட்டம் போல் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது அவருடைய நண்பர் என் நண்பருக்கு சொன்னாராம், இவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், இவர்களுக்கு வாழ தெரியவில்லை, இவர்கள் தான் அமெரிக்காவின் சொந்தக்காரர்கள். மற்ற அமெரிக்காவில் வந்து குடியிருக்கிறதெல்லாம் ஐரோப்பா கண்டத்தில் இந்த மக்கள் குடியிருக்கிறார்கள், அமெரிக்காலே இருந்தவர்கள் தான் இந்த செவ்விந்தியர்கள் என்று அவர் சொன்னாராம். அப்படி என்றால் அவனுடைய உரிமை, அவனுடைய முன்னேற்றம், படிப்பு, அந்தஸ்து, நாகரிகம் என்று இல்லாமல் அந்த செவ்விந்தியர்கள் 24 நாட்கள் 4 வாரங்கள் எங்கேயாவது தங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அமெரிக்காவில். இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நாம் நிறைய வாக்குதத்தம், வசனம், படிப்பு, கல்வி, பல காரியங்கள் நமக்கு வந்திருந்தோம். இன்னும் பல உரிமை, முன்னேற்றம், திட்டம், தீர்மானம் என்று எடுத்து ஒன்று கூடி பல முன்னேற்றங்களை நாம் கொண்டு வருவதற்கு அறியாமையில் தான் நாம் செவ்விந்தியர்களைப் போல இருக்கிறோம் என்பதை நான் தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரா சகோதரியே, அமெரிக்கா கண்டம் 500 ஆண்டுகாலம் ஆகிறது. ஆனால் நம்முடைய இந்தியா என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பூர்வீகமான நாடாக காணப்படுகிறது. இன்றைக்கு அமெரிக்காவுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், அந்த கிறிஸ்துவ மக்களுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், எப்படி அமெரிக்கா முன்னேறினது. கிறிஸ்துவ அறிவு, ஜபம், ஒருங்கிணைந்த மக்கள், ஒன்றுபட்டு அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், திட்டம், உழைப்பு, அவர்கள் முன்னேறி அநேக நாட்டுகளுக்கு, கண்ட்ரிகளுக்கும் நாடுகளுக்கும் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனித நேயத்தை, நன்மைகளை, அநேகருக்கு அற்புதங்களை செய்து அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்க கேட்கிறோம். நசனாகிய இயேசுவையும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவ மக்கள் நம்முடைய தலைவனுடைய அடிச்சுவடின்படி நன்மை செய்வது என்பது மிக முக்கியமானது. அதில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போவாதிருங்கள் என்று சொல்கிறார். அப்படி நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஜனமே, நாம் திட்டம் தீட்டி அநேக காரியங்களை செய்ய வேண்டும். இப்படிப்பட்டதான நன்மையை செய்வதற்கு சிறுபான்மையின் மூலமாக ஒதுக்கப்படுகிற நிதிகள் பல 1000 கோடிகள் 3 ஆண்டுகளுக்கு 1 முறை. ஆனால் அதை வாங்கி கொள்ளக்கூடிய நிர்வாக சட்ட ரீதியான வாரிய அமைப்பு இல்லாததனால் மீண்டும் மத்திய அரசின் உபரி பணத்திற்கே அது சென்று விடுகிறது. ஒருவேளை இந்த சட்ட ரீதியான வாரிய அமைப்பு உருவாக்கப்பட்டு நிலை நிறுத்துவோமானால் சிறுபான்மைக்கென்று கொடுக்கப்படுகிற நிதிகளிலிருந்து 1000 கோடிகள் நாம் பெற்று நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ரொம்ப கடினமாய் ஏழையில் வறுமையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கிராமப்புறத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் நாம் திட்டமிட்டு வழங்கலாம் என்பதை சிறிய ஆலோசனை நான் தாழ்மையாய் சொல்லிக் கொள்கிறேன். இது அனைத்திற்கும் ஒரு சட்ட ரீதியான அமைப்புகள் நமக்கு தேவை. என்றைக்கு கிறிஸ்தவர்களை ஒரு மிகப்பெரிய மனிதர்களாக, சமுதாயமாக இந்தியா மதிக்கும் என்றால் டோட்டல் கிறிஸ்டியன் சொசைட்டி ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியில் வரும்பொழுதுதான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு மரியாதையை இந்த தேசம் வழங்கும் என்பதை நான் தாழ்மையை சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஒரு சிலர் மட்டும் முன்னேற்றம் அடைந்தால் போதாது, எல்லா சதவீதமான மக்களும், எல்லா வகையான கிறிஸ்தவர்களும், எல்லா கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவங்களும் முன்னேற்றம் அடைய வேண்டியது மிக முக்கியமானது.
இயேசு கிறிஸ்துவும் கூட நீங்கள் விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் குருடரையும் சப்பானைகளையும் உங்கள் விருந்துகளுக்கு அழைங்கள் என்று அவர், நீ விருந்து பண்ணும்பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று லூக்கா 14:13. இப்பொழுதும் நமக்குள் ஒரு காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட குருடர்களுக்கோ சப்பானிகளுக்கோ முடியாதவர்களுக்கோ குஷ்ரோகிகளுக்கோ எந்த ஒரு சேவை இல்லம் நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்தவராகிய நாம் இன்னும் நாம் திறந்து வைக்கலை. ஒரு சில இடங்களிலே காணப்படுகிறது தவிர, ஆனால் 100க்கு 100 அவங்களுடைய பிரச்சனையில் தீர்க்கத்தக்கதான ஒரு சேவை இல்லங்களை வைக்கவில்லை. எத்தனையோ முதியோர்கள் போகமிடம் தெரியாமல் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். சபைகளில் ஒரு சிலர் அண்டி வாழ்கிறார்கள். ஒரு சில போதகர்கள் அந்த ஏழை தாயை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அந்த சபையிலே வைத்து அவர் ஆதரிக்கிறார். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நல்ல வசதியான நல்ல உணவு கொடுக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம் இல்லை. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்னும் நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுதுதான் கிறிஸ்துவ சமுதாயமே ஒரு வெற்றிக்குள்ளே வரும், ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே வரும், அநேகர் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளதாக இந்த கிறிஸ்துவ சமுதாயம் வரும் என்பதை நான் தாழ்மையாய் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாமும் செய்து, மிஷினரிகள் செய்த அநேக நன்மைகளை நாமும் இந்நாட்களில் செய்து, நாம் வெற்றி பெற்று இந்த ஒருங்கிணைந்த UCWS இந்த வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக பெரிய வாரியம் அமைத்து நாம் வெற்றி பெற வேண்டியது மிக முக்கியமானது என்பதை நான் தாழ்மையாய் கூறிக்கொள்கிறேன். நன்மை செய்யக்கூடிய இதயத்தோடு புறப்படுங்கள், இணைய தொடங்குங்கள் நண்பர்களே. இதோ இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தி அனுப்பி எத்தனையோ மிஷினரிகள் தியாகம் செய்ததினால இன்றைக்கு அந்த நற்செய்தியை நாம் கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அநேகருக்கு நற்செய்தியாக நன்மை செய்கிற மக்களாய் மாறி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து அநேகரை வாழ வைத்து சந்தோஷமாக்கி அநேகரை வாழ வைத்து நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஆகவே நன்மை செய்வது மிக முக்கியமானது. நன்மை செய்வதற்காகவே அமைக்கப்பட்டதாக இது இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம், ஒரு ஒருத்தரும் ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை நீதியாக சரியானபடி இங்கே நிர்வாகம் செய்து அதை 1000 கணக்கான மக்கள் அதுக்கு அன்பளிப்பு கொடுத்து உதவி பணமாக, தரித்திரர்களுக்கான உதவி பணமாக இதை கொடுத்து அதிலிருந்து பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து நாம் சிறு தொழில் சிறு வேலைகள் என்று ஈடுபடுத்தும் பொழுது டோட்டல் கிறிஸ்துவ சமுதாயமே முன்னேறும். நாம் ஒருவராக இருந்தால் செய்ய முடியாது. அநேக 1000 மக்கள் நம்ம ஒன்று கூடி நாம் சின்ன சின்ன காசை, நாம் கொஞ்சம் கொஞ்சம் காசாக இருந்தாலும் நிறைய பேர் அதை நம்ம ஒன்று கூடி போடும் பொழுது பெரிய பெரிய நன்மை செய்யலாம் என்பதை சந்தோஷத்தோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை செய்ய வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், சீக்கிரமாய் சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சீக்கிரமாய் இணைவதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க நன்மை செய்வதற்காகவே உருவாக்கப்படுகிற சொசைட்டி ஆகும் என்பதை சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.